ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட க்யூட்டான லட்டு கோபால கிருஷ்ணருக்கு ஒரு க்யூட் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த ரெண்டு கலர் யான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 4-ப்ளே யான். தென் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் சைட் ஹூக் வரும் இல்லையா, அதில் வந்து 4mm யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு என்ன ஹூக் சைஸ் என்ன த்ரெட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் சீசர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் 20 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸ்லிப் நாட் பேசிக்ஸ் தெரியாதவங்க என்னோடய பேசிக்ஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 20 செயின்ஸ் போட்டுக்கலாம். 20 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹூக்லேருந்து தேர்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹூக்லேருந்து 1-2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயின் இருக்கு இல்லையா, தேர்ட் செயினில் இந்த மாதிரி ஹூக் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ண அந்த செயின் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்து இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது செகண்ட் டபுள் க்ரோஷே. அடுத்தடுத்து ஸ்டிச்சில், அதாவது அடுத்தடுத்து செயினில் நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு செயின் 3. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 3 போட்டுட்டு திருப்பிக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை அதே அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஆல்ரெடி செயின் 3 போட்டுட்டோம். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதனால் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் க்ரோஷே இப்போ போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் க்ரோஷி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷியவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு டபுள் க்ரோஷியவாக இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்க எல்லா ஸ்டிச்சுமே ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷியவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே லாஸ்ட் ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணோம் இல்லையா, அதே போல் முடிக்கும் பொழுதும் லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செயின் 3, 1-2-3 டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில், இந்த ஸ்டிச்சை விட்டுடணும், நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம செயின் 3 பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அதே ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம 1-2-1-2 இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரப்போகிறோம். ஸோ 1 டபுள் க்ரோஷி 2 டபுள் க்ரோஷி 1 டபுள் க்ரோஷி 2 இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம அகெயின் செயின் 3 போட்டுக்கலாம். 1-2-3 ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 7 ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ செயின் 3யோடு சேர்த்து நமக்கு 8 டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ 8 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் 9 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 9 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 10th ஸ்டிச் இருக்கு இல்லையா, 10th ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸோட ஆர்ம் ஹோல். ஸோ ஸ்லீவ்க்காக நம்ம விடுறோம்.
அடுத்து இருக்க 15 ஸ்டிச்சில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இது மாதிரி 15 ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 15 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஹாம் ஹோல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க 9 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் 9 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்க 8 ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி 2 ஹாம் ஹோல் க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ 8 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக செயின் 3, அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹாம் ஹோல் கிட்ட மட்டும் நம்ம டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி எடுத்துட்டு அகெயின் இன்னொரு வாட்டி த்ரெட் எடுத்து இப்படி எடுக்கணும். அப்புறம் 2 ஸ்டிச் விடணும், அடுத்தது 3 லூப் விடணும். ஸோ இந்த மாதிரி டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஹாம் ஹோல் கிட்ட வரும்பொழுது மட்டும் டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணணும். மற்ற இடத்துலலாம் நம்ம நார்மலாக டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கர்ட் போர்ஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுதே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு செயின் 3 போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கலர் வந்து கட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நான் இந்த ரெண்டு கலரும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ செயின் 3 போட்டோம் இல்லையா, அதே ஸ்பேஸில் அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 டபுள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அகெயின் நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்மளோட ஃபஸ்ட் கலர் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு செயின் 3, 1, 2, 3 செயின் த்ரீ பண்ணியிருக்கோம்ல, அதே சேம் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 3யோடு சேர்த்து நமக்கு 3 டபுள் க்ரோஷேவாக இருக்கும். 1, 2, 3 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின். இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்க ஸ்டிச்சில் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. சேம் ஸ்டிச்சிலேயே 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்தது செயின் 1, கீழே ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே. செயின் 1, ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கர்ட் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷே கிளஸ்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ராக்கோட சைஸ் இவ்வளோ போதும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளோ லென்த் வேணுமோ இதே தான் கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ, அதாவது எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரவுண்டே திருப்பி திருப்பி அகெயின் கண்டினியூ பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கலரில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் செயின் த்ரீ போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே இடத்துல செயின் த்ரீ போட்டிருக்கோம்ல அந்த சேம் ஸ்டிச்சிலேயே நம்ம த்ரீ டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம், சாரி டூ டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு செயின் ஒன் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா, போன ரவுண்டில் நம்ம ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணோம். இப்போ இங்கே வந்து லாஸ்ட் ரவுண்டில் நம்ம எங்கெல்லாம் செயின் ஒன் போட்டிருக்கோமோ அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் தான் நம்ம த்ரீ டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ த்ரீ டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின், அடுத்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் இன்னொரு த்ரீ டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் வந்து நம்ம ஒரு ஒரு கேப்லேயும் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இதே தான் கண்டினியூ பண்ணணும். இந்த கிளஸ்டர் ரவுண்ட் வந்து நான் டோட்டலாக 1, 2, 3 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹைட் போதும், ட்ரெஸ்ஸோட ஹைட் வந்து எனக்கு இவ்வளோ போதும். உங்களுக்கு இன்னும் லென்த் வேணும்னா லென்த் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் த்ரெட் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கலர் யான் வந்து நான் கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஸோ அதனால் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த த்ரெட் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக செயின் த்ரீ அதே கேப்பில் செயின் த்ரீ போட்டுக்கொள்ள அந்த சேம் கேப்லேயே நம்ம ஃபோர் டபுள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம த்ரீ டபுள் க்ரோஷேவாக பண்ணிகிட்டே இருந்தோம். த்ரீ டபுள் க்ரோஷே பண்ணும்பொழுது அது வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபைவ் டபுள் க்ரோஷே பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஷெல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம செயின் த்ரீ போட்டிருக்கோம், அது கூட ஃபோர் டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஃபைவ் டபுள் க்ரோஷே வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த கேப் ஸ்டிச் கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் செயின் த்ரீ அதே சேம் ஸ்பேஸ்லேயே ஃபோர் டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செயின் த்ரீ அண்ட் ஃபோர் டபுள் க்ரோஷே பண்ணுறது வந்து ஒரு ஷெல் ஸ்டிச்சை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ராக் ஃபுல்லாகவுமே நம்ம ஷெல்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷெல் ஸ்டிச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தான் அகெயின் அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஸ்டிச் நம்ம பண்ணுறோம். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஷெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஏதாவது பேட்ச் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், இல்லைனா பீட் ஒர்க் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட் கட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த நெக்லைனுக்கும் இந்த ஆர்ம் ஹோலுக்கும் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரும் கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பேக்கிலேருந்து ஃப்ரண்டில் அப்படியே வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ரெண்டு ஆர்ம் ஹோலுக்கும் பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான், க்யூட்டான ஒரு சூப்பர் ட்ரெஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னோட சார்பாக உங்கள் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.